मंगलम अद्वैत वेदा विद्यापीठम। जय जगत्माता देवी बगलामुखी लोका समस्ता सुगिनो भवंतु। அஸ்வாரூடன் தனவசியம் பாக்கிய சூக்தம் பண்ணுறது எதற்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலவர் அது கேட்காமலே நான் எங்களுக்கு அது பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போது இந்த அஸ்வாரூடன் தனவசியம் பாக்கிய சூக்தம் எதுக்காக பண்ணுறது என்று இப்போ சொல்கிறேன், கேளுங்கள். மனுஷனோட இந்த காலத்தில் இந்த கலியுகத்தில் முக்கியமாக நமக்கு அவசியமானது தான். ஏனென்றால் என்னதான் ஜாதகத்தில் ராஜயோகங்கள் இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகணும்னா பணம் இருக்கணும் இல்லையா? இந்த காலத்தில் பணம் ரொம்ப முக்கியம் தானே. பணம் இல்லைன்னா என்ன ராஜயோகம்? பணம் இருந்தால் உலகத்தில் உள்ள சகல சுகபோகங்களையும் நமக்கு விலைக்கு வாங்கலாம். அப்படி ஆயிருக்கு காலம். அந்த பணம் உண்டாக வேண்டுமானால் தொழில் அபிவிருத்தி உண்டாக வேண்டும். எந்த தொழிலாக இருந்தாலும் மோஷ்டிக்கப்பட்டவனாக இருந்தால் கூட அந்த அபிவிருத்தி இருந்தால் தானே அவனுக்கு அது கிடைக்கும். அப்போ எந்த தொழில் பண்ணுறதோ, இன்ன தொழில் அப்படி கிடையாது, எந்த தொழில் பண்ணுறதோ அப்போ அதிலே அபிவிருத்தி உண்டானா தான் அவருக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அந்த பொருளாதார வளர்ச்சியும் தனவசியமும் இஷ்டம் போல தனம் கிடைக்கிறது, பொருளாதாரம் நல்லா இருக்குது, தொழில் அபிவிருத்தி உண்டாகிறது, தொழில் நல்லா இருக்கிறதுனால தனம் நிறைய வருது. ஆனால் இதெல்லாம் கையிலே இருந்தால் கூட, இதெல்லாம் ஸ்மூத்தாக நடந்தால் கூட, அதெல்லாம் அனுபவிக்க வேண்டுமானால் பாக்யம் இருக்க வேண்டும். ஜாதகத்தில் பாக்யஸ்தானத்தில் பாபகிரகங்கள் இருந்தால் எத்தனை எத்தனை ராஜயோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அவருக்கு அது சொந்தமாகவே அனுபவிக்கக்கூடிய அந்த சுகபோகங்கள் சொந்தமாகவே அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்காது. அதற்கு தான் பாக்ய சூக்த யாகம் பண்ணுறது, பாக்ய சூக்த மந்திர ஜபம் பண்ணுறது, பாக்ய சூக்த யாகம் செய்து அந்த கலசத்தை அந்த ஆளுக்கு தலையிலே அபிஷேகம் பண்ணும்போது அவனோட அந்த ஜாதகத்தில் இருக்கப்பட்ட பாக்ய சூக்த யாகத்தினால அந்த தோஷங்கள் மாறி 9 இடம் பவர்ஃபுல் ஆகும். இப்போ அஸ்வாரூடம் செய்யும்போது கர்மஸ்தானம் பவர்ஃபுல் ஆகும், தனவசியம் பண்ணும்போது தனஸ்தானம் பவர்ஃபுல் ஆகும், பாக்கிய சூக்தம் பண்ணும்போது பாக்கியஸ்தானம் பவர்ஃபுல் ஆகும். அப்போ தனம், வருமானம், பாக்கியம் இவை மூணும் இருந்தால் 90% நமது வாழ்க்கை சந்தோஷகரமாக இருக்கும்.